ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் சைலேஷ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது என்ஆர்சி, நேஷனல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, கொரோனா வரதுக்கு முன்னாடி இந்த சிஏ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஆர்சி, இதுக்கு இதெல்லாம் எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் நடந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, ஸோ அது அப்படியே சப்ரஸ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சு எல்லாம் துவங்கி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அசாமில் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்சியை வந்து ப்ராப்ளமாக கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அசாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட, அதாவது ரிஜெக்ஷன் ஸ்லிப்ஸ், கவர்மெண்ட் ரிஜெக்ஷன் ஸ்லிப்ஸை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்ஆர்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர். ஸோ அதில் வந்து சிட்டிசன்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிவேடுகளை வந்து பதிவு செய்யிருவாங்க. அதில் பதிவு செய்யப்படாத நபர்கள், அதாவது ஃபாரினர்ஸாக கருதப்படுறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஜெக்ஷன் ஸ்லிப்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஸ்லிப்ஸை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபாரினர் அது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் கிடையாது. ஸோ அவங்க வந்து சஸ்பெக்டட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபாரின் ட்ரிபியூனல், அதற்கான தீர்ப்பாயங்கள் இருக்குது. ஸோ அங்கே போய் அவங்க வாதாடி நான் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான், இந்தியன் சிட்டிசன் தான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ணி அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஜெக்ஷன்ஷிப்போட ஒரு பேசிக் கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 3.2 கோடி மக்கள் தொகை இருக்கிற அசாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 லட்சம் மக்கள் வந்து இதில் வந்து விடுபட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து வெளியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்டிக்கல் 6 இதுபடி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் இப்போ வந்து அது விளக்குது யார் யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸு. ஸோ வெளியிலேருந்து வந்தவங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நுழைஞ்சு இவ்வளோ நாள் ஆனால் வந்து சிட்டிசன் தரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அவங்கிருந்து வந்தவங்க ஜூலை 19, 1948 அதுக்கு முன்னாடி வந்தவங்க, அந்த டேட்டில் வந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ்ப்பாக கருதப்படுவாங்க. ஏன்னா வந்து 1948 தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன், அதாவது வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு எல்லையில் பதட்டம் உண்டாகுது. அங்கே இருக்கிற மைனாரிட்டிஸை அடித்து துரத்துறாங்க, இங்கே இருக்கிற மைனாரிட்டிஸை அடித்து துரத்துறாங்க. ஸோ இந்த மாதிரியான இது நடக்கும்போது அந்த மக்கள் தஞ்சம் தேடி உள்ளே போகிறாங்க. அந்த டைமில் வந்தவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிசன்ஷிப்பாக கருதப்படுவாங்க. அதாவது எவ்ரி ரிலீஜியன், அதாவது இந்த இடத்துல வந்து ரிலீஜியன்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே தானே வந்து மக்கள் வந்து தஞ்சம் போகுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 24, 1971 ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் லிபரேஷன் வார்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருந்தது. ஸோ அந்த 1971 அந்த இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் சிட்டிசனாக கருதப்படுவாங்க. ஸோ போர் நடந்ததுக்கப்புறம் அது பங்களாதேஷ் நாடாக உருவாயிருச்சு. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் அந்த மக்களை எல்லாம் திருப்பி அங்கேயே அனுப்பணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த கட் ஆஃப் டேட்டை வச்சுருக்காங்க. இப்போ என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டில் வந்து, அதாவது இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இருந்து வரக்கூடிய அதர் தென் முஸ்லீம் மைனாரிட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கான ஒரு ரூல்ஸை வந்து தளர்த்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விதிமுறைகள் வந்து ஒரு கஷ்டமான விதிமுறைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ். ஸோ அங்கே வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஈஸியாக இருப்பாங்க, ஆனால் அதர் கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சர்வை வர்றது கஷ்டம். நிறைய வந்து அவங்க மேலே அடக்குமுறையும், ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா செகுலர் கண்ட்ரி, ஏன் ஒரு ரிலீஜனை மட்டும் இது பண்ணும், எல்லா ரிலீஜனையும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இது பண்ணுங்கிறது தான் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு கேள்வி. ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் சரியான ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அஸ்ஸாம் மக்கள் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அஸ்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபல் ஏரியாஸ் தான். ஸோ அங்கே வந்து அவங்க ட்ரைப் நான் ட்ரைபாக தான் பார்க்குறாங்க. ஸோ நான் ட்ரைபாக இருக்கக்கூடிய அனைவரையுமே அவங்க வந்து வெளியூர், அதாவது அந்நியராக தான் பார்க்குறாங்க. ஸோ ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ்னு அவங்க பார்க்க கிடையாது. ஸோ அவங்க வந்து ட்ரைப்ஸ் நான் ட்ரைப்ஸ், அந்த லோக்கலில் இருந்த மக்கள் அவங்க இல்லாத மக்கள் அப்படி தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஆனால் வந்து இந்த பொலிட்டிஷியன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹிந்துஸ் நான் ஹிந்துஸ் அல்லது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் நான் முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி வந்து ரிலீஜனை வந்து அவங்க தொடர்பு படுத்தி வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ லோக்கல் மக்களுடைய வந்து ஒரு தீர்வு என்ன அப்படின்றத பார்க்கும்போது இவங்க வந்து இவங்களுடைய தீர்வை வந்து அவங்க மேலே திணிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதற்கான ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து அஸ்ஸாம்ங்கிறாங்க ஒரு ஸ்டேட்டுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸோ இல்லை அங்கே என்ன நடக்குதுங்கிறதுக்கான டீட்டெயிலோ வந்து நமக்கு சரியாக வந்து சேர்றது கிடையாது. அதனால் நம்மளும் வந்து அது பெருசாக வந்து கண்டுக்கக்கூடிய இது கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்சி வந்து அசாமில் நடந்துகிட்ருக்கு. ஸோ எலெக்ஷன் வேறு வருது, மக்கள் என்ன தீர்ப்பு சொல்லுவாங்கிறத எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் தான் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.